எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இலையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, சிவன் ராத்திரி அப்படின்னா அந்த இலையத்தான் மெயினாக தேடுவோம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொழுக்கடை செய்கிறதுக்கு தான். அந்த இலையில வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த பண்டிகைக்கு வந்து அந்த இலை இல்லாமல் நம்ம கொழுக்கடை செய்கிறது கிடையாது. எங்கள் ஊரில் செய்ய மாட்டாங்க, அந்த இலையை வச்சு தான் கொழுக்கடை செய்வாங்க. நம்ம அந்த இலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா கை காலில் வீக்கம் இருக்குல்ல, அங்கங்கே வீங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பயன்படுத்தலாம். அது மட்டும் கிடையாதுங்க, அரிப்பு, சொறி, சரங்கு அந்த மாதிரி இடத்துல அரிப்புனால ஏற்படக்கூடிய, நம்ம அரித்து அந்த அரிக்குதுன்னு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு அது புண்ணாக்கி அப்படியே ரத்தமே வரும், அந்த அளவுக்கு புண்ணாக்கிடுவாங்க. அந்த அரிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த இலையில் இருக்குதுங்க. இது தாங்க அந்த இலை பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பூவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இலை வந்துட்டு இதயம் வடிவில் இருக்கும் பாருங்க. இது பாருங்க அரச இலை மாதிரியே இருக்கும். அரச இலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க. வீக்கம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இலை அந்த கொழுந்து இலையா இருக்கு பாருங்க. இந்த இருக்குல்ல இது மாதிரி பசுமையாக நல்லா கொழுந்தாக இருக்கிற இலையாக எடுத்துட்டு லேசாக நெருப்பில் வாட்டிட்டு, இல்லைன்னா அந்த இது தோசைக்கல் இருக்கு இல்லையா அது மேலே வச்சு அப்படியே லேசாக வாட்டினீங்கன்னாலே நல்ல சூடு ஏறிடும். அப்படியே அந்த இதமான சூட்டோடு அந்த கட்டியில் வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கட்டி சீக்கிரமே கரைய ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இலை எடுத்துட்டு திரும்ப கழுவிட்டு மறுபடி வேறு இலை தான் வைக்கணும். இதே இலையை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அரிப்பு இருக்கிறவங்க அந்த அரிப்புனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த இலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை உடம்புல நல்லா பூசிட்டு குளித்து வந்தாங்கன்னா அந்த அரிப்பு நின்றுடும். இதோட பழுத்த இலை இருக்கு இல்லையா, அந்த இந்த இலை வந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அந்த இலையை வந்துட்டு எரித்து அதோட சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில் குழச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே புண்ணு இருக்கிற இடத்துல அதில் யூஸ் பண்ணலாம். தொட்டு தடவிட்டு திரும்ப எடுத்து நம்ம மறுபடியும் வைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வெந்நீர் வச்சு கழுவிடணும். அந்த புண்ணை வெந்நீர் வச்சு கழுவிட்டு திரும்ப மறுபடியும் அதே மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமே வந்து புண்ணு காஞ்சிரும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் பூ பூக்கும். அது எனக்கு வந்து செடியில் பூ கிடைக்கல, அதனால் பூ கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த பூவையும் எடுத்து போடுறேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த பூவை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த அரிப்பு ஏற்படுது இல்லையா உடம்புல, அதுக்குள்ளான கிருமிகள் உள்ளே இருந்துச்சுன்னா சீக்கிரமே அழிஞ்சிடும். அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, விஷ பூச்சிக்கள் அந்த தேள் இது மாதிரி பூரான்லாம் கடிக்குது இல்லையா அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷம் ஏறாது. இதில் வரக்கூடிய காய், அந்த பூ பூத்ததுக்கப்புறம் வரது இல்லையா காய், அந்த காயை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை உடச்சோன்னா உள்ளே வந்துட்டு மஞ்சள் கலரில் எண்ணெய் மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி திரவம் மாதிரி வரும். அதை வந்துட்டு நம்ம வெட்டுக்கா பூச்சி கடின்னு சொல்லுவோம்ல, எட்டுக்கால் பூச்சி கடி அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அது மேலே பூசி வந்தோம்னா அது சீக்கிரமே குணமாயிடும். அது மட்டும் கிடையாதுங்க, நாயகி கடித்த புண்ணு இருக்கு இல்லையா அது மேலே பூசி வந்தாலும், அது மாதிரி விஷ பூச்சிகள் கடித்தது எது மேலே வேணாலும் பூசி வரலாம். பூசி வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குணமாயிடும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இதில் வந்து கர்ப்பத்தை வந்து கலைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அதனால் தயவுசெய்து அவங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த இலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது வந்து இந்த இலை வந்து வெந்துடுறதுனால அந்த இந்த இதோட சத்துக்களும் வந்து அந்த கொழுக்கட்டையில் சேர்ந்துடும். ரொம்ப நல்லது உடம்புக்கு, செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லோரும் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.